வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தினமணியில் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு ஆர்ட்டிகல் போட்டித் தேர்வுகள் நடப்பது எப்போதுங்கிற ஒரு ஒரு பெரிய ஆர்டிகல் இதில் எழுதியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சுருக்கமான சொல்லிடுறானே இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இது வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆனுவல் பிளானர்லாம் இல்லை இப்போ ஆனுவல் பிளானர்லாம் கொண்டு வந்து சரியாக நடத்திட்டுருக்காங்க இந்த ஆனுவல் பிளானரில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வில் முக்கியமானது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது குரூப் ஒன் எக்ஸாம் மே மாதம் அஞ்சாந்தேதி நடக்க வேண்டியது நடக்கலை சரி அடுத்து இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த எக்ஸாம்லாம் எப்போ நடக்குங்கிற இதுவும் இது வரைக்கும் தெரியல ஏன்னா கொரோனா தொற்று காரணமாக ஒரு பிரச்சனை இருக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோடைய நிதி நிலைமையும் பிரச்சனை இருக்குது அதனால்தான் இப்போ டிஏவெலாம் கட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களா டிஏ கட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஒரு வருஷத்துக்கான டிஏ வந்து கட் கட் பண்ணிட்டாங்க அதாவது மூணு மாதத்துக்கு தூரம் அவங்களுக்கு டிஏ வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா மாறுகின்ற அகவல் எப்படின்னு ஏறிக்கிட்டே இருக்கும் அதை வந்து கட் பண்ண ஒரு விஷயத்தையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க அதுபோல் இருக்கக்குள்ளே ரெண்டாயிரத்தி நான் நேத்தியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது வேலை நியமன தடை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதை பற்றின விரிவாக வந்து நம்ம பேசியிருந்தோம் அதே போல் இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் இந்த நிதி சுரிமையை காரணம் காட்டி அப்போது வந்து தேர்வுகள்லாம் வந்து நிறுத்தப்பட்டது அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் அதை வந்து போராடி அதை நீக்கம் செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அப்போது அந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இப்போ எப்போ தான் இதுக்கான முடிவெல்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மே மாதம் தேதிக்கு மேலே அதாவது டிஎன்பிசி அலுவலகம் ஃபுல்லாக ஃபுல் ஃபிரிட்ஜாக செயல்பட தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நோய் தொற்று காரணமாக அதோடைய இது இப்போதையும் முடங்கியிருக்கு மூணாந்தேதிக்கு மேலே இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் புதுசாக ஆனுவல் பிளேனர் வெளியிடறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சில விஷயங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னென்னா அரசு தேர்வுக்கான போட்டித் தேர்வு போட்டியாளர்கள் அதிகரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய இப்போ பணிகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டதுனால நிறைய பேர் வேலை வேலை இழப்பெல்லாம் ஆன ஒன்று இது வந்து ஒரு நிரந்தர வேலையாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நானே நிறைய இதில் பார்த்துருக்கேன் இப்போ படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க ஏன்னா இந்த லாக்டவுனில் எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிறைய பேர் இப்போ இந்த டயத்தில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து இப்போ இருக்கிற தேர்வுகளுக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க அவங்கலாம் வந்து நிறையா பேர் ஐடி துறையில் இருக்கவங்கலாம் இதில் வருவாங்க காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா சில கா டிசிஎஸ் போன்ற இதுலேருந்து நிறைய இதுலேருந்து வரக்குள்ள அப்போ இது வந்து ரெண்டு மூணு வருஷமாக நாலஞ்சு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது அதுபோல் வர்றவங்க தேர்ச்சி பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க ஐடிலேருந்து வர்றவங்க நிறைய பேர் பாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது எனக்கு தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்குதுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் சரி இப்போ வந்து இதில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூ மூணாந்தேதி நாலாந்தேதிக்கு மேலே தான் இதோடைய முடிவுகள்லாம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் புதிய கால உடனே வெளியிடுவாங்க ஆனால் தேர்வு நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அடுத்த ஆண்டு வந்து நிச்சயமாக வந்து எலெக்ஷன் வரப்போகுது அப்போது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கவர்மெண்ட் வந்து கொண்டு வராது அதாவது வந்தீங்கன்னா அது வந்து அது வந்து எதிர்கட்சிக்கு சாதாரணமாக ஆன ஆன ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் இப்போயே வந்து டிஏ பிரச்சனையே இருக்குது அது வந்து இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகேங்களா போல் பிரச்சனை இருக்கக்குள்ள இதுக்கும் வந்து போராடுவாங்க அப்போது வந்து நிச்சயமாக அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைவலியை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து ஓகேங்களா அதனால் வந்து நிச்சயமாக வந்து போட்டித் தேர்வு நடத்தாமலாம் இருக்கவே முடியாது ஆனால் பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து அது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா அது கொஞ்சம் குறைஞ்சாலும் குறையலாம் அதுக்கான இதுவும் இருக்குது ஆனால் எக்ஸாம் நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பனிச்சுமை ஒவ்வொரு அதிகாரி மேலேயும் இதாகும் ஏன்னா இப்போ வந்து நிறையா ரிட்டைர்மெண்ட்ஸ் வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷமாகவே நிறைய ஆகிட்டு வருது இந்த வருஷமும் நிறையா ரிட்டைர்மெண்ட்ஸ் இருக்குங்கிறாங்க ஆனால் அதை நிரப்பியே ஆகணும் இல்லை அப்போ தான் வந்து கவர்மெண்ட்டுக்கும் வருவாய் வரும் ஓகேங்களா அப் அதனால் நிச்சயமாக போட்டித் தேர்வுகளுடைய அடுத்த இது என்ன அறிவிப்பாங்க அப்படிங்கிறத இன்னும் ஒரு ஒவ்வொரு வாரத்தில் நம்மளுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக இதை செயல்பட்டாங்கன்னா தேர்வாணியம் இதை வந்து மக் அதாவது போட்டித் தேர்வு தயாராகவங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா எவ்வளோ பேர் நிறைய பேர் என்னை தெரிஞ்ச வரைக்கும் நடக்காதுமா நடக்காதா அப்படின்ட்டு ரொம்ப குழம்பிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம இதோட முடிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ